வணக்கம். ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பது காந்திமதி தினகரன். ஆஸ்திரேலியாவில் வெளிநாடுகளிலிருந்து குடியேறும் மக்கள் தொகையின் அளவை பாதியாக குறைக்க வேண்டும் என்றும், இதுவரை இருக்கும் மக்கள் தொகையே ஆஸ்திரேலியாவுக்கு போதும் என்றும், இதற்கு மேல் மக்கள் தொகை பெருக்கத்தை அதிகரிக்க அவசியம் இல்லை என்றும் ஆஸ்திரேலிய மக்கள் தொகை ஆராய்ச்சி நிறுவனம் எடுத்த கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. குடியேற்ற மக்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க வேண்டும் என்று 72% வாக்களித்துள்ளதாக ஆராய்ச்சி முடிவு தெரிவிக்கிறது. சிட்னியை அடுத்து அதிக வர்த்தகம் நடைபெறும் இடமான பாரமட்டாவில் புதிய வணிக வளாகம் நியூசிலாந்தை சேர்ந்த குக் ப்ராப்பர்ட்டி குழுமத்தால் சுமார் 40 மில்லியன் அளவில் கட்டப்பட்டுள்ளது. பாரமட்டாவின் விக்டோரியா சாலையில் சர்ச் ஸ்ட்ரீட்டில் அமைந்துள்ள இந்த கட்டிடம் 2011 டில்டாம் என்ற வீட்டு கட்டுமான நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. சுமார் 5,570 சதுர மீட்டர் பரப்பளவும் 196 கார்களை நிறுத்துவதற்கான இடமும் கொண்ட இந்த கட்டிடத்தை 2017 குக் ப்ராப்பர்ட்டி குழுமம் 41.32 மில்லியன் டாலர்களுக்கு வாங்கியது. குக் ப்ராப்பர்ட்டி குழுமத்தின் விற்பனை அதிகாரி ஜேம்ஸ் டக்லஸ் பாரமட்டாவின் வர்த்தகத்தை மேலும் பெருக்குவதற்காகவே இந்த வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது என்றும், இதன் உள்கட்டமைப்பிற்கு மட்டும் 20 மில்லியன் டாலர் செலவு செய்யப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பாரமட்டா பகுதியில் சிறந்த குடியிருப்பு மற்றும் வேலைவாய்ப்பு பெருக்கத்திற்கான தளமாக பார்க்கப்படுகிறது என்றும், ஆண்டுக்கு 2.9% இங்கே குடியேறுகிறார்கள் என்றும் குக் ப்ராப்பர்ட்டி குழுமத்தின் விற்பனை அதிகாரி ஜேம்ஸ் டக்லஸ் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 2 தோஹாவிலிருந்து சிட்னிக்கு புறப்பட இருந்த கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம் தோஹாவில் உள்ள ஹமாத் சர்வதேச விமான நிலையத்தில் போக்குவரத்திற்காக நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது தோஹா விமான நிலைய கழிவறையில் இறந்த பச்சிளம் குழந்தை ஒன்றின் உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்யும் பெண்களில் யாரேனும் ஒருவர்தான் இதற்கு காரணமாக இருப்பார்கள் என்று சந்தேகப்பட்ட கத்தார் விமான நிலைய அதிகாரி 13 ஆஸ்திரேலிய பெண்களின் ஆடைகளை களைந்து உடல் ரீதியாக பரிசோதனை செய்தார்கள். இச்செய்தியை கேள்விப்பட்ட வெளிவிவகார அமைச்சர் பெனி வாங் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கத்தார் அரசாங்கத்தின் மூர்க்கத்தனமான செயல் என்றும், என்ன நடந்தது ஏது நடந்தது என்று முறையான விசாரணையில் இல்லாமல் கத்தார் அரசாங்கம் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது என்றும், இதற்கு கத்தார் அரசாங்கம் ஆஸ்திரேலியாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், அதுமட்டுமல்லாமல் இச்சம்பவம் பற்றிய தீவிர விசாரணையை ஆஸ்திரேலிய காவல்துறையினர் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய மத்திய அரசாங்கம் காமன்வெல்த் சீனியர்ஸ் ஹெல்த் கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி வயதானவர்கள், ஊனமுற்றவர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் போன்றவர்களுக்கு $500 பணமதிப்பை இரண்டாக பிரித்து $250 வீதம் தருவதாக அறிவித்துள்ளது. ஆனால் இத்திட்டத்தை பற்றி ஆஸ்திரேலிய மக்கள் அறிந்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. வயதானவர்களுக்கு கொடுக்கப்படும் ஓய்வூதிய பட்டியலில் இடம்பெற்றவர்களுக்கும் வருமான சோதனை செய்து கொண்டவர்களுக்கும் இராணுவத்திலிருந்து எந்தவிதமான மானியத் தொகையும் பெறாதவர்கள் மட்டுமே இந்த காமன்வெல்த் சீனியர்ஸ் ஹெல்த் கார்டு திட்டத்தின் மூலம் பயனடைய முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வருமான சோதனையில் தனியாக வாழ்பவர்கள் $55,808 தம்பதிகளாக வாழ்பவர்கள் $89,290 நோய் மற்றும் சிறை தண்டனையால் பிரிந்து வாழும் தம்பதிகள் $111,616 குறைவாக வருவாய் ஈட்டினால் மட்டுமே இத்திட்ட தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. நவம்பர் 27 இத்திட்டத்தில் தகுதி பெற வேண்டும் என்றும், தகுதி பெற்றவர்கள் December 250 2021 March 250 பெற்றுக்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிட்னியின் ஆபர்ன் பகுதியில் இருக்கும் கலிபோலி மசூதி மீது மர்ம நபர் ஒருவரால் வன்முறை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. மசூதியின் ஜன்னல்களை இரும்பு கம்பி கொண்டு உடைத்தும், இஸ்லாமியர்களின் புதிய நூலாக கருதப்படும் குரானை தொலைக்காட்சி பெட்டி கொண்டும் தாக்கியுள்ளனர். இது மட்டுமல்லாமல் மசூதியில் மாடிப்பகுதி மற்றும் பல இடங்களை சேதப்படுத்தியுள்ளனர். இத்தாக்குதலில் மசூதியில் இருந்தவர்கள் யாரும் காயமடையவில்லை என்று மசூதியை நிர்வகித்து வரும் கலிபோலி துருக்கிய கலாச்சார அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்திற்கு ஆபர்னின் நாடாளுமன்ற அமைச்சர் லிண்டா வோல்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கண்காணிப்பு கேமரா மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட அந்த மர்ம நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு உள்ளார். அவருக்கு மனநல பிரச்சனை ஏதும் இருக்கிறதா என்று விசாரணை நடைபெற்று வருகிறது.
வெளிநாடுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியர்களை தாயகம் அழைத்து வரும் முயற்சியில் இரண்டாவதாக QF 112 என்ற விமானம் இந்தியாவிலிருந்து 183 பயணிகளை சுமந்தபடி ஆஸ்திரேலியாவின் டார்வின் விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. இதில் 62 குழந்தைகளும் 18 வயதிற்கு கீழ் இருவரும் பயணம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் அனைவரும் ஹோவார்ட் ஸ்பிரிங்ஸில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று 161 பயணிகளை சுமந்தபடி ஐரோப்பிய நாட்டிலிருந்து முதல் விமானம் டார்வின் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அவர்களும் ஹோவார்ட் ஸ்பிரிங்ஸில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். தாயகம் திரும்பும் ஆஸ்திரேலியர்கள் தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக தொகையை தாங்களே செலுத்த வேண்டும் என்றும் அதற்கான விலைப்பட்டியலையும் வடக்கு ஆஸ்திரேலியா பிராந்தியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒருவருக்கு $2,500 ஒரு குடும்பத்திற்கு $5,000 வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தங்கும் விடுதியில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு மது அளிக்கப்படாது என்றும் அவர்கள் தங்கள் அறையின் மாடி பகுதிக்கு மட்டுமே செல்ல அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 விமானங்கள் மூலம் 1,300 பயணிகளை அழைத்து வர முயற்சித்த ஆஸ்திரேலிய அரசு முதல் 2 விமானங்கள் மூலம் வெற்றியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கு ஆஸ்திரேலியா தனது எல்லையை திறந்துவிட மறுப்பதால் ஆஸ்திரேலியாவின் வடக்கு பிராந்தியம் பாதிக்கப்பட்டுள்ளதாக காமன் செக்கின் தலைமை பொருளாதார நிபுணர் கிரேக் ஜேம்ஸ் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆஸ்திரேலியாவுடன் ஒப்பிடும் பொழுது வேலைவாய்ப்பிலும் மக்கள் தொகையிலும் பொருளாதாரத்திலும் மேலும் பல துறைகளிலும் வடக்கு பிராந்திய ஆஸ்திரேலியா குறைந்தே காணப்படுகிறது. COVID-19 உச்சத்தில் இருக்கும் பொழுது எல்லைகளை மூடியது வடக்கு பிராந்திய ஆஸ்திரேலியாவிற்கு நன்மைகளையும் விளைவித்தாலும் இப்போது கொரோனா தொற்று குறைந்த பிறகும் எல்லைகளை மூடியிருப்பது வடக்கு பிராந்திய ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்தை பாதிப்பதாக பல்வேறு அமைப்புகள் கருத்து தெரிவித்துள்ளனர். கிழக்கு கடற்கரையிலிருந்து செரிஹில்ஸ் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த டிராம் பகுதியில் நபர் ஒருவர் துப்பாக்கி வைத்துள்ளதாக சக பயணிகள் போலீசாரை தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளனர். உடனடியாக அங்கு சென்ற காவல்துறையினர் அந்த நபரை சோதனை செய்ததில் அவரிடமிருந்து துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது சிறுவர்கள் விளையாடும் பொம்மை துப்பாக்கி என்று தெரிய வந்துள்ளது. ஆனாலும் அந்த நபர் மீது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இச்சம்பவத்தால் டிராம் பயண சேவை சிறிது நேரத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. உலகச் செய்திகள் வாசிப்பது விஜயராம். இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ், பாகிஸ்தான், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் அணு ஆயுதங்களை கொண்ட நாடுகளாக இருந்து வருகின்றன. ஆனால் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்களை தடை செய்ய வேண்டும் என்று நீண்டகாலமாக கோரிக்கைகள் இருந்து வருகின்றன. சர்வதேச அளவில் ஏராளமான செயல்பாட்டாளர்கள் அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வந்தனர். அதன் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபை அணு ஆயுதத்தை தடை செய்யும் ஒப்பந்தத்தை 2017 கொண்டு வந்தது. அந்த ஒப்பந்தத்துக்கு வெள்ளிக்கிழமை வரை 49 நாடுகள் ஒப்புதல் அளித்திருந்தன. அணு ஆயுத தடை சட்டம் அமலுக்கு வருவதன் மூலம் அணு ஆயுதங்களை வைத்திருப்பது என்பது சட்ட விரோதமானது ஆகும். அணுகுண்டு வெடிப்பால் ஹிரோஷிமா நாகசாகி பாதிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இந்த சட்டம் வருவதற்கு அணு ஆயுதத்துக்கு எதிரான செயற்பாட்டாளர்கள் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அமெரிக்க நாடான ஹாண்டோராஸ் 50வது நாடாக ஒப்புதல் அளித்தது. அதன் மூலம் ஐநாவின் அணு ஆயுத தடை ஒப்பந்தம் January 22 முதல் நடைமுறைக்கு வருகிறது. 20 நூற்றாண்டின் பிற்பகுதி 50 ஆண்டுகளில் 315 அணு ஆயுத சோதனைகள் நடைபெற்றுள்ளன. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் பெரும்பாலும் அணு ஆயுதங்களை சோதனை செய்ய அவர்கள் ஆட்சி புரிந்த பிற நாடுகளின் பகுதிகளை பயன்படுத்திக் கொண்டன. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட 5 முக்கிய அணு ஆயுத நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த ஒப்பந்தம் சட்டமாகும். முகமது நபியின் கேலி சித்திரத்தை காண்பிக்கும் உரிமை குறித்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோங்கின் நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பிரெஞ்சு பொருட்களை புறக்கணிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குவைத், ஜோர்டான், கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள சில அங்காடிகளில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பொருட்கள் நீக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பிரான்ஸ் அதிபரின் நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து லிபியா, சிரியா, காசாவில் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன.
இந்த நிலையில் பிரெஞ்சு பொருட்களை புறக்கணிக்கும் முடிவை மத்திய கிழக்கு நாடுகள் கைவிட வேண்டுமென்று பிரான்ஸ் அரசு வலியுறுத்தியுள்ளது. பிரெஞ்சு பொருட்களை புறக்கணிக்கும் அடிப்படை அற்ற அழைப்புகள் ஒரு தீவிர சிறுபான்மை குழுவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரான்சின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பிரான்சில் நிலவி வரும் சூழ்நிலையை குறிப்பிட்டு இம்ரான்கான் பேஸ்புக் நிறுவனத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை மறுக்கும் உள்ளடக்கங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதைப் போல இஸ்லாமியத்துக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டும் உள்ளடக்கங்களுக்கும் ஃபேஸ்புக்கில் தடை விதிக்க வேண்டுமென்று கோரிக்கை வைத்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் T20 மற்றும் டெஸ்ட் தொடர்களுக்கான இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. அதன்படி இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். இதில் ரோஹித் சர்மா இடம்பெறவில்லை. இதனால் ஒருநாள் மற்றும் T20 அணிக்கு KL ராகுல் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். T20யில் சஞ்சு சாம்சன் சேர்க்கப்பட்டுள்ளார். ஒருநாள் மற்றும் T20 அணியில் ரிஷப் பண்ட் இல்லை. டெஸ்ட் அணியில் மட்டும் அவர் இடம்பெற்றுள்ளார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஹர்திக் பாண்டியா அரை சதம் அடித்தார். அப்போது அவர் தன் முழங்காலில் மண்டியிட்டு கருப்பர்களின் வாழ்க்கை முக்கியம் என்ற இயக்கத்திற்கு ஆதரவு தருவதைப் போல் செய்கை செய்தார். கருப்பர்களின் வாழ்க்கை முக்கியம் இயக்கத்திற்கு கிரிக்கெட் வீரர் ஒருவர் ஆதரவு தருவது இதுவே முதல் தடவை. சமீபத்தில் அமெரிக்காவில் வெள்ளை நிற காவல்துறை அதிகாரியால் கழுத்து நெரித்து கொல்லப்பட்ட ஜார்ஜ் ஃபிளாய்ட் சம்பவத்தை ஞாபகப்படுத்துவது போல் இருந்தது ஹார்திக் பாண்டியாவின் செயல். இந்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் பதிவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.